இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி 2007 பிப்ரவரி 5ஆம் தேதி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்தபோது மத்திய அமைச்சரவையிலே திமுக அமைச்சரவையிலே இருந்தது. யூபிஏ கவர்மெண்ட்ல 2011 வரை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்கள். 2007 பிப்ரவரி 5, 2007, 2008, 2009, 2009, 10 ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்காவது ஏற்பாடு செய்தாரா? அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று கேபினெட்டிலே வற்புறுத்தினார்களா? அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று அதற்காக ஏதாவது அழுத்தம் கொடுத்ததாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? மந்திரி சபையில் இருந்தார்களே, எப்படி லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு உடந்தையாக இருந்தார்களோ அதே போல காவிரி பிரச்சனையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமையேற்ற அரசு தமிழகத்துக்கு வஞ்சகம் இழைப்பதற்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருந்துவிட்டு சாட்சியமாக இருந்துவிட்டு 2013 ஜனவரி 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜே கே ஜெயின் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிடப் போகிறீர்களா இல்லை நாங்கள் வேறு முடிவை அறிவிக்கட்டுமா என்று கெடுவிதித்ததால், பிப்ரவரி 20 என்று கெடுவித்ததால் பிப்ரவரி 19ஆம் தேதி கெசட்டிலே அரசிதழிலே வெளியிட்டார்கள். பச்சை துரோகத்தை மத்திய அரசு செய்கிற போது அது கட்சிகள் வேறுபடலாம், அன்று காங்கிரஸ், இன்றைக்கு நரேந்திர மோடி, அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் கூட்டு குற்றவாளியாக இருந்துவிட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறிய கூட்டு குற்றவாளியாக இருந்துவிட்டு இன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லுவது இது செப்பிடு வித்தை, ஏமாற்று வேலை. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் காவிரி பிரச்சனையிலே மட்டுமல்ல மீத்தேனிலே கையெழுத்து போட்டதும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான். காவிரி தீரத்தையே நாசப்படுத்துகிற மீத்தேன் திட்டத்துக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுடைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்து போட்டதே இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான், திமுக பொருளாளர் தான். எனவே காவிரி பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. போராட்டம் நடைபெற்றது, விவசாய சங்கங்கள் பங்கேற்றன, மக்கள் நல கூட்டு இயக்கத்தை 4 கட்சிகளும் பங்கேற்றோம், உணர்வு பூர்வமாக பங்கேற்றோம். நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து 4 கட்சிகளின் சார்பில் தமிழகத்தின் நியாயத்தை எடுத்து கூறி மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்பது வேறு விஷயம். நான் ரெக்கார்டுகளை வரவழைக்கிறேன், நான் கவனிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை எடுத்துக் கொண்டு போய் அங்கே ஸ்டாலினை பொருட்டாகவே நினைப்பதில்லை. அவருக்கு திராவிட இயக்கத்தை பற்றியும் தெரியாது, திராவிட இயக்க கொள்கையும் தெரியாது, எதை பற்றி ஈடுபாடும் கிடையாது. என்னடா வைகோ ரொம்ப தான் தூக்குறா, கார்ட்டூன் போடுறான் ஸ்டாலின், எங்க வீட்டு பிள்ளை மாதிரி என் தம்பிடா, நீ யாரா கேக்குறதுக்கு, என் தம்பிடா, என் இளவல் தான், நான் சொல்லாம யாரா சொல்வா, அவர் தான்டா சீஃப் மினிஸ்டர். வணக்கம். ஜனவரி 2011 மீத்தேன் கேஸ கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி இந்த எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின். இதை ஒன்னும் மறுக்க முடியாது.